ஹலோ எவ்ரிவான், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது எம்ஆர்பி ஃபார்மசிஸ்ட் எக்ஸாமோட ஜென்ரல் கட் ஆஃப். அதாவது எந்த கம்யூனிட்டி பேசிஸ்க்கும் கிடையாது, இது வந்து காமனான கட் ஆஃப். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கேண்டிடேட் மட்டும்தான் ஃபில் பண்ண சொல்லி இந்த கூகுள் ஃபார்ம் சென்ட் பண்ணியிருந்தோம். ஃபஸ்ட்டு சென்ட் பண்ணும்போதே இதோட லிங்க் வந்து அகெயின் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், இல்லை கமெண்ட் செக்ஷன்லேயும் கொடுத்துட்றேன். இன்கேஸ் அந்த ஃபார்ம் நீங்கள் இன்னும் ஃபில் பண்ணலை அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை ஃபில் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம இந்த கட் ஆஃப் ப்ரிடிக்ஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். இதில் பார்த்திங்கன்னா கேட்டகரி பார்த்திங்கன்னா ரெண்டு கேட்டகரி போட்டிருந்தோம், ஒன்று ஜென்ரல் இன்னொன்று அதர்ஸ். ஐ ஹோப் ஒன்லி ஜென்ரல் கேண்டிடேட்ஸ் வுட் ஹவ் ஃபில்டு திஸ் ஃபார்ம். எனிவேஸ் பார்க்கலாம். இதுக்கு அடுத்தது நேம், அப்புறம் ஜெண்டர் கேட்டிருந்தேன், மேல் ஃபீமேல், தென் ஏஜ். ஸோ ஏஜும் இந்த நாலு ஏஜ் போட்டிருந்தேன், அதாவது இந்த நாலு சாய்ஸஸ். மார்க் செக்யூர்டு ஆஸ் யூஷுவல், நீங்கள் ஓல்டு வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு தெரியும். 45 கீழே இருக்கவங்க, தென் இந்த ரேஞ்சில் இருக்கவங்க, 81 மேலே இருக்கவங்களாம் ஆல்மோஸ்ட் செலக்டடு தான். தென் டிட் யூ ஒர்க் ஆஸ் ஃபார்மசிஸ்ட் அண்டர் கவர்மெண்ட் ஸ்கீம் டியூரிங் கோவிட் பேண்டமிக், எஸ் ஆர் நோ. இந்த கொஷின்ஸ்லாம் போட்டு இந்த ஃபார்ம் சென்ட் பண்ணியிருந்தேன். இதில் பார்த்திங்கன்னா 145 ரெஸ்பான்ஸ் வந்து கிடச்சிருக்கு ஓவரால். இந்த ஃபார்ம் ஆக்சுவலாக நீங்கள் எல்லாருமே ஃபில் பண்ணலாம், நீங்கள் எந்த கேட்டகரியாக இருந்தாலும். லைக் நீங்கள் எம்பிசி, பிசி, எஸ்சி, எஸ்டி, இல்லை நீங்கள் ஜென்ரல், அதாவது எந்த கேட்டகரி இல்லாமல் இருக்கீங்க, எதுவாக இருந்தாலும் நீங்கள் இந்த ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணலாம். பட் ஒன்லி 145 ரெஸ்பான்சஸ் தான் இப்போதைக்கு வந்திருக்கு. எனிவேஸ் பார்க்கலாம். இதில் கேட்டகரி பார்த்திங்கன்னா ஜென்ரலில் 72 பீப்புள், அதர்ஸில் 63 பீப்புள். அதர்ஸில் மீதி இருக்கக்கூடிய கம்யூனிட்டி எல்லாமே வந்துடும். ஜென்ரலில் பார்த்திங்கன்னா 72 பேரும், அதர்ஸில் 63 பேர் தான் பண்ணியிருக்காங்க. அப்புறம் நேம் நிறைய பேர் போட்டிருக்காங்க. தென் ஜெண்டர், ஜெண்டரில் பார்த்திங்கன்னா ஃபீமேல் பார்த்திங்கன்னா 67% அப்படின்னு அவ்வளோ வரும். மூணில் ரெண்டு பேர் ஃபீமேலாக தான் இருக்காங்க, மூணில் ஒருத்தங்க தான் மேலாக இருக்காங்க. ஸோ அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப அதிகமாக ஃபீமேல் கேண்டிடேட் தான் இந்த எக்ஸாம் வந்து எழுதியிருக்காங்க அப்படிங்கிறத இதிலிருந்து நமக்கு தெரிய வரும். ஏஜ் பார்த்திங்கன்னா ரொம்ப காமனானது யங் பீப்புள் 20 to 30, தென் 31 to 40, அதை விட கொஞ்சம் அதிகமாக 41 to 50 33 பேரும், 31 to 40 31 பேரும் எழுதியிருக்காங்க. மார்க் செக்யூர்ட், ஸோ இங்கே பார்த்திங்கன்னா 45 பிலோ 30% ஆஃப் பீப்புள், 42 பேர் 45 மார்க்குக்கு கீழே தான் எடுத்திருக்காங்க, 42 பேர் 145. ஸோ மீதி இருக்கக்கூடிய 100 பேர் தான் 45 மேலே எடுத்திருக்காங்க. இதில் 46 to 50 27 பேர் ஓட் பண்ணியிருக்காங்க, 51 to 55 16 பேர் ஓட் பண்ணியிருக்காங்க, 56 to 50 க்ரீன் 14 பேர் ஓட் பண்ணியிருக்காங்க, 61 to 65 வயலட்டில் 18 பேர் ஓட் பண்ணியிருக்காங்க, 66 to 70 18 பேர் ஓட் பண்ணியிருக்காங்க, 71 to 75 ஒருத்தங்க தான் ஓட் பண்ணியிருக்காங்க, 71 to 75 76 to 80 ரெண்டு பேர் ஓட் பண்ணியிருக்காங்க. இதில் நம்ம எம்பிசி கட் ஆஃப் பார்க்கும்போதே அங்கே ஒருத்தங்களும் ரெண்டு பேரை பார்த்தேன், அவங்க இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அவங்களும் இதில் தான் இருப்பாங்க. 81 அபோவில் யாருமே இல்லை இதுவரைக்கும் ஸ்கோர் ஃபில் பண்ணவங்களாகட்டும், மற்ற கம்யூனிட்டியில் ஃபில் பண்ணவங்களாகட்டும், 81 and above அப்படிங்கிற ஒரு மார்க்கு நான் இன்னும் பார்க்கவே இல்லை. ஸோ 80 அப்படிங்கிறதான் வந்து மேக்ஸிமம் மார்க்குன்னு எல்லாம் செட் பண்ணிக்கோங்க. இதில் நீங்கள் 70 மேலே இருந்தீங்கன்னா எந்த கம்யூனிட்டியாக இருந்தாலும் உங்களுக்கு 95% மேலே நிறைய வாய்ப்பு இருக்குது 70 மேலே இருந்தீங்கன்னா. இதில் இங்கே இருக்கிறது பார்த்திங்கன்னா 145 பீப்புளோட மார்க் மட்டும்தான். பட் இன்னொரு வீடியோ இருக்குது, அந்த வீடியோட லிங்க்கு இங்கே மேலே கார்டில் கொடுக்குறேன், இல்லை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா அதில் 1000 பேர் ஓட் பண்ணியிருப்பாங்க, அந்த கட் ஆஃப் ப்ரிடிக்ஷன் இன்னுமே கொஞ்சம் ப்ராப்பராக இருக்கும். ஏன்னா இந்த ஃபார்ம் க்ரியேட் பண்ணதுக்கான ரீசன் பார்த்திங்கன்னா மற்ற, அதாவது மற்ற கம்யூனிட்டிக்காரங்களுக்கு ஃபில் பண்ணும்போது ஒரு ஃபார்ம் கொடுக்குற மாதிரி அதில் வராதவங்கள இதில் போட வைக்கலாம் அப்படிங்கிறத தான் கொடுத்தோம். ஸோ அந்த பேஸிஸில் பார்க்கும்போது
இந்த மாதிரி தான் வந்து ஸ்கோர் செட்டப் வந்து இருக்குது இப்போதைக்கு. அண்ட் இவங்களுக்கு கட் ஆஃப் எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு ஒரு லைக் ஒரு 70 வந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. எக்ஸாக்டாக 70 இல்லை 71 ஆர் 72 அந்த மாதிரி கட் ஆஃப் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் இங்கே ஸ்கோர் பண்ணியிருக்கிறவங்க வரைக்கும் பார்த்திங்கன்னா 70 to 75 ஒரு கேண்டிடேட் தான் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. 76, 82, 80 ரெண்டு கேண்டிடேட். ஸோ ஓவரால் மூணு பேர் தான் 70 மேலே எடுத்திருக்காங்க. எனிவேஸ் இதில் 145 பேர் தான் ஓட் பண்ணியிருக்காங்க. பட் அந்த பழைய கூகுள் ஃபார்ம் பார்த்திங்கன்னா அதில் 1000 பேர் ஓட் பண்ணதில் பார்த்திங்கன்னா ரொம்ப நிறைய பேர், கிட்டத்தட்ட ஒரு 150 பேருக்கு மேலே 70+ வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது இவங்களுக்கு கட் ஆஃப் அப்படிங்கிறது ஒரு 70 சரவுண்ட் பண்ணி தான் இருக்கும். மேபி 69 கூட இருக்கலாம், இல்லை 68 கூட இருக்கலாம், ஆர் 70, 68, 69, 70, 71, 72 இந்த ரேஞ்சில் தான் வந்து ஜென்ரலோட கட் ஆஃப் வரும் ஃபார் எம்ஆர்பி ஃபார்மசிஸ்ட் ரிசல்ட்ஸ். எனிவேஸ் இப்போதைக்கு இருக்கிற நியூஸ் படி பார்த்திங்கன்னா இந்த மந்த் எண்ட், அதாவது செப்டம்பர் எண்டுக்குள்ளார ரிசல்ட் வந்து வந்துடும் அப்படிங்கிற மாதிரி எம்ஆர்பி சைட்லேருந்து ஃபோன் பண்ணி கேட்டப்போ சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போதைக்கு இருக்கிற அப்டேட் படி செப்டம்பருக்குள்ளார வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரிசல்ட் வந்ததுக்கப்புறமா எல்லோரும் அந்த டென்டேட்டிவ் கீ அதில் இருக்கக்கூடிய அப்ஜெக்ஷன்லாம் மாறி, தென் அதுக்கப்புறம் நம்ம கொடுத்துருந்த அப்ஜெக்ஷனுக்கெல்லாம் மார்க் ஆட் பண்ணாங்களா இல்லையா அதெல்லாம் தெரிய வந்துச்சுன்னா அந்த ஸ்கோரில் வேரியேஷன்ஸ் வரும். அது வந்ததுக்கப்புறம் நம்ம கம்ப்ளீட்டாக அந்த பழைய கூகுள் ஃபார்ம் இருக்கு இல்லையா அதில் இருக்கிற மாதிரியே இன்னொரு புது கூகுள் ஃபார்ம் க்ரியேட் பண்ணி அதில் ஸ்கோர் வந்து இன்னும் எந்த அளவுக்கு கிளியராக கிளாரிட்டியாக இந்த கட் ஆஃப் தான் வரும் அப்படிங்கிறத பற்றி ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். ஃபார் ஜென்ரல், பிகாஸ் ஜென்ரலுக்கு அந்தளவுக்கு இங்கே பார்க்குற ஸ்கோர் வந்து சூட்டபிளாக இருக்குமான்னு தெரியல. அது ஏன் அப்படின்னா இங்கே ஓட் பண்ணியிருக்கவங்க பார்த்திங்கன்னா 46% ஆஃப் பீப்புள் அதர்ஸ், மற்ற கேட்டகரிக்காரங்க பண்ணியிருக்காங்க. அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா அவங்க ஆக்சுவலாக பண்ணணும், ஏன்னா ஜென்ரலுங்கிறப்போ அவங்களோட கம்யூனிட்டி இல்லாமல் கூட இதுலேயே வந்து ஆட் ஆவாங்க. இப்போ நிறைய பேர் என்ன மிஸ்டேக் பண்ணிட்டாங்க அப்படின்னா எம்பிசி கேண்டிடேட்னா அந்த எம்பிசி ஃபார்ம் மட்டும்தான் ஃபில் பண்ணாங்க, ஜென்ரல் அவங்க ஃபில் பண்ணலை. இதே மாதிரி தான் பிசி கேண்டிடேட், எஸ்சி, எஸ்சி எல்லாமே அந்த மாதிரி அவங்க அவங்களோட ஃபார்ம் மட்டும் ஃபில் பண்ணதுனால ஜென்ரலில் அவங்களோட ஸ்கோர் வந்து இன்க்ளூட் ஆகலை. அந்த ஒரு பர்பஸ்னால் இங்கே கொடுத்துருக்கிற மார்க் வந்து ப்ராப்பராக இருக்குமா அப்படிங்கிறது கொஞ்சம் டவுட். அண்ட் ஆல்சோ 145 பேர் தான் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா 1000 பேர் ஓட் பண்ணியிருக்கணும், ஏன்னா பழைய ஃபார்மில் 1000 மேலே போயிடுச்சு. அந்த மாதிரி இங்கே வராததுனால இந்த கூகுள் ஃபார்ம் வந்து நம்ம ஒரு சின்ன ஐடியா வச்சுக்கலாம் அவ்வளோதான். பட் இதோடய அக்யூரசி லெவல் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். இருந்தாலும் என்னோட அசம்ஷன் படி பார்த்திங்கன்னா ஜென்ரலுக்கு கட் ஆஃப் வந்து 68, 69, 70, 71, 72 இந்த ரேஞ்சில் தான் வரும். பார்க்கலாம், இதை பற்றின ஏதாவது ஃப்யூச்சர் அப்டேட் இருந்துச்சு அப்படின்னா அதை நெக்ஸ்ட் வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். அண்ட் எம்ஆர்பிலேருந்து ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் நம்ம ஃபுல்லாகவே வந்து டீட்டெயில்டாக பார்க்கலாம். நிறைய லைவ் செஷன்லாம் கண்டக்ட் பண்ணுவேன் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம், அதில் மீட் பண்ணுவோம். அண்ட் இதே மாதிரி வீடியோஸ் ரெகுலராக பார்க்குறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்காது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கும் வீடியோஸ் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனலில் எம்ஆர்பி ஃபார்மசிஸ்ட் எக்ஸாம் அண்ட் அதர் ஜாப் வேகன்சிஸ் அண்ட் ஆல்சோ ஹியூமன் அனாட்டமி, ஃபிசியாலஜி, ஃபார்மகாலஜி அந்த மாதிரி நிறைய வீடியோஸ் யூடியூப்பில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் பார்க்குறதுக்கு சேனலுக்குள்ளே போயிட்டு நீங்கள் எல்லா வீடியோஸும் செக் பண்ணிக்கலாம். எல்லாத்துக்குமே தனித்தனி பிளேலிஸ்ட் இருக்குது. நீங்கள் யூடியூப்குள்ளே போய் நம்ம சேனலுக்குள்ளே போயிட்டு பிளேலிஸ்ட்டில் போய் எல்லாத்தையுமே நீங்கள் செக் பண்ணிக்கலாம். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா அதை கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் இதே மாதிரி வீடியோஸ் பார்க்குறதுக்கு சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோட மீட் பண்ணுறேன். அண்டிலியன்ஸ் பாய் ஃப்ரம் வசந்த், முருகேசன்.